வணக்கம், நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள். இவர் வந்து 1975 செப்டம்பர் மாதம் 4 கடலூரிலே சித்திரவேல் மேகலா என்ற தம்பதிக்கு மகனாக பிறந்தார். இவர் வந்து இவருடைய அப்பா வந்து ஒரு மருத்துவ கால்நடை மருத்துவர், அம்மா வந்து ஒரு நாவலாசிரியர். இவருக்கு சினிமாவில் வரணும், எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் படிக்கிற காலத்திலே இருந்துச்சு. ஆனால் அதை வெளியே வெளிக்காட்டிக்க முடியாமல் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை வந்து கடலூரில் முடித்தாலும் மேல் படிப்பை படிக்கிறதுக்கு சென்னைக்கு வந்து அயோகா கல்லூரியில் சேர்ந்தார். அங்கே ராஜநாயகம் அப்படின்னு ஒரு பேராசிரியர், அவர் என்ன பண்ணார், நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை முடிவு செய்து செயல்படு அப்படின்னாரு. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு சினிமா தான் பிடிச்சிருக்கு, நான் சினிமாக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொன்னோன்னு, உன் விருப்பப்படி நீ சினிமாவுக்கு போ அப்படின்னு ஊக்கம் கொடுத்தவர் அந்த பேராசிரியர் ராஜநாயகம். அவர் என்ன பண்ணுறாரு, வெற்றிமாறன் சாரை வந்து பாலு மகேந்திரா கிட்ட சொல்லி உதவி இயக்குனராக சேர்த்து விடுகிறார். அப்புறம் பாலு மகேந்திரா கிட்ட இவர் போயிட்டு அவர் மூளை அவர்கிட்ட உதவி இயக்குனராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தனுஷை வச்சு பாலு மகேந்திரா அது ஒரு கணாக்காலங்கிற ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தின் மூலமாக தனுஷோடு வெற்றிமாறனுக்கு ஒரு நட்பு கிடைக்கிறார். அவர்கள் இருவரும் சிறந்த நண்பர்களாக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அதன் பிறகு தான் இயக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வெற்றிமாறன் அவர்கள் ஒரு கதையை உருவாக்கி அதை தனுஷுக்கிட்ட சொல்கிறாரு. அவர் தனுஷுக்கு பிடிச்சி போச்சு. அந்த படத்தை எடுப்பதற்காக எல்லா முயற்சிகளும் நடக்கின்றது. அவருடைய தனுஷோட அண்ணனே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதா ஃபஸ்ட்டு பேசுகிறாரு. அந்த படம் கடைசியில் பேச முடியாமல் போச்சு. அப்புறம் அவர் தந்தை கஸ்தூரி ராஜா அவர்கள் அந்த படத்தை எடுக்கிறதா முடிவு பண்ணுறாரு. அவராலேயும் எடுக்க முடியாமல் அந்த படம் நின்று போகுது. அதுக்கப்புறம் திரும்ப பல போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த படத்தை வெற்றிமாறன் அவர்கள் பொல்லாதவன் என்ற தலைப்பிட்டு படத்தை எடுத்து வெளியிட்டார்கள். அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. அந்த படம் பல விருதுகளை வெற்றிமாறனுக்கு வழங்கியது. இந்த பொல்லாதவன் படத்தில் அந்த அளவு சிறப்பாக ஓடந்த பார்த்தோன்னே தனுஷும் வெற்றிமாறனும் மீண்டும் ஒரு கூட்டணி அமைத்தார்கள். அது ஆடுகளம் என்ற பெயரிலே படமாக உருவானது. மதுரை பக்கத்தில் போய் 2 தங்கியிருந்தார் வெற்றிமாறன் அவர்கள். ஏன்னா அந்த கோழி சண்டையை வச்சு தான் அந்த படமே இருக்கும். அந்த கோழி சண்டையை வச்சு அந்த படம் இருக்கிறதுனால அதை பற்றின உண்மையான விஷயங்கள் என்னென்ன, இதெல்லாம் நிஜத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக அதையெல்லாம் நேரில் பார்த்து தத்ரூபமான விஷயங்களை தெரிந்து கொண்டு அவற்றை தனுஷுக்கு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எடுத்து சொல்லி அந்த படத்தை எடுப்பதற்காக 2 மதுரையில் அமர்ந்து மிகவும் சிறப்பான முறையில் ஆய்வு செய்தார் அந்த கோழி சண்டையை பற்றி. அதுக்கப்புறம் அந்த கதையை 1 ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணார். இவ்வளவு சிறப்பான முறையில் எடுக்கப்பட்ட அந்த ஆடுகளம் அந்த படத்தில் வந்து ஒரு கதாநாயகியை அறிமுகம் செய்தார். டாப்ஸிங்கிற ஒரு கதாநாயகியை அந்த படத்தில் அவர் அறிமுகம் செய்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து பொல்லாதவன் படத்தை விட பன்மடங்கு விருதுகளை வாரி வழங்கியது. தம்பி, நீ செத்துருவேன், நான் செத்துருவேன், ஆனால் அடுத்து வர ஒரு 5 இன்னும் 50 அப்படியே இருக்கும்டா, விட்டுறாத, என்னாலும் செஞ்சுக்க, எதிலுமே தோல்வி கூடாதடா, எமனையும் வெற்றி நீ கொள்ளடா, சாதனையிலே வேதனைகள் முடியும், வரும் தலைமுறை என் பெயரால் நிமிரும், போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம். ஆடுகளம், ஆடுகளத்துக்கு அப்புறம் அவருடைய பெயர் மிகவும், அதாவது தமிழ் திரையுலகில் ஒரு வித்தியாசமான இயக்குனர், ஒரு சிறந்த திரைக்கதை உருவாக்கக்கூடிய இயக்குனர் என்ற பல பெயர்களை வாங்கினார். அதுக்கப்புறம் விசாரணை அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனங்களை உருவாக்கினார். தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இந்த காக்கா முட்டை அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்தார். திரைக்கதை வசனம் சில படங்களில் எழுதினார். நான் வந்தா ராஜாவா தான் வருவேன்னு சிம்பு படத்துக்கும் இன்னும் சில படங்களுக்கும் அவர் வசனங்களும் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பினும் இயக்கத்தில் இறங்கணும்னு சொல்லிட்டு தனுஷோட சேர்ந்து அசுரன் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்தாரு. அதுவும் மிகப்பெரிய வெற்றியை கண்டது. அதன் பிறகு நகைச்சுவை நடிகர் சூரியை வச்சு விடுதலை பாகம் 1 அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்தாரு.
அந்த படத்தோட மிகப்பெரிய பலமாக முதல் காட்சியை உருவாக்கினார். அதாவது ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிட்டு நிறைய மக்கள் அதில் அவஸ்திப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவை அனைத்தையுமே ஒரு 15 நிமிடங்களுக்கு எடிட்டிங்கே இல்லாமல் ஒரே டேக்கில் அந்த மக்கள்லாம் எந்தெந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, ட்ரெயினுக்குள்ளே சின்ன சின்ன ரூமுக்குள்ளெல்லாம் நிறைய பேர் அடிபட்டு கால் உடைஞ்சி ரொம்ப அவஸ்தப்பட்டு இருப்பாங்க, இது எல்லாத்தையும் வந்து ஒரே டேக்கில் எடுத்திருப்பாரு. மிக வித்தியாசமாக இருக்கும், அதை பார்த்து நிறைய பேர் பாராட்டினாங்க. வெற்றிமாறன் இப்படி வித்தியாசம் வித்தியாசமாக சிந்திச்சு மிக சிறப்பான ஒரு கதைகளை உருவாக்கி மிக சிறப்பான முறையிலே சிறந்த இயக்குநராகவும் சிறந்த தயாரிப்பாளராகவும் வசனகர்த்தாவாகவும் நடிகராகவும் ஒரு சில படங்கள் ஆரம்பத்தில் நடிச்சிருக்கிறாரு. இப்படி அவருடைய பயணம் சினிமா துறையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இயக்குநர்களிடையே மிக சிறந்த ஒரு இயக்குநராகவும் தன்னை அவர் வகைப்படுத்தி கொண்டார். அவருடைய அனைத்து முயற்சிகளும் இன்று வரையிலும் அவருக்கு பெரும் பலத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. காரணம், அவருடைய சிந்தனைகள் வித்தியாசமானதாக இருக்கின்றன, அவர் காட்டும் காட்சி அமைப்புகளும் வித்தியாசமாக அமைகின்றன. அதனால் வெற்றிமாறன் அவர்கள் இதுவரை இயக்கிய படங்கள் அனைத்துமே மிக சிறப்பான முறையிலே வெற்றி பெற்றிருக்கின்றது. இனிவரும் படங்களும் அவருடைய முத்திரை பதிக்கப்பட்டு மிக சிறப்பாக உருவாகும். விடுதலை பாகம் 2 இப்பொழுது வெளிவர இருக்கின்றது. இப்படியாக தன் கலைப்பயணத்தை மிக சிறப்பான முறையிலே உருவாக்கி கொண்டு வலம் வந்து கொண்டிருப்பவர் வெற்றிமாறன் அவர்கள். அவர்கள் பிறந்த இந்த செப்டம்பர் 4 மிக சிறந்த இயக்குநரின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிதம்பரா, நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது. சிதம்பரம், நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி, நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உக்காரு. ஆனால் அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுங்க நமக்கு பண்ணுறத நீ எவனுக்கும் பண்ணாமரு. பகையை வளர்க்குறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம், இது ஒன்று போதாதா எல்லாரும் சேர்றதுக்கு? ஆ சரிப்பா.